Welcome to Gate Zone. Myself Ramya and she is Sandhya. Now we are going to perform student interactive practice session and she is going to explain 10 important concepts on bending stresses and shear stress in beams. First one, stress variation. Okay, first one enna ketranga stress variation ketranga. Tau na shear stress ipo angada bending stress nam irukku. Shear stress la vane eppadi vary aguna stress eppadi varies nu solranga parabolically appdi solranga. Parabolically illai quadratically appdi solranga. அதே வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன சொல்ல வராங்கன்னா லீனியர்னு சொல்ல வராங்க. ஸோ ஷியர்னாலே நம்மளுக்கு பேரபோலா, பெண்டிங்னாலே நமக்கு லீனியர். லீனியர் இப்படி தான் வேரி ஆகும் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன், ஷியர் ஸ்ட்ரெஸ்லையும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்லையும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பேரபோலா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா லீனியர். நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் பீம்ல பெண்டிங் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு ஒரு சர்க்குலர் செக்ஷன் நம்ம கிராஸ் செக்ஷன் இங்கே எடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த டயக்ராம் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சொல்லுது, இந்த டயக்ராம் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் சொல்லுது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் ஷியர் ஸ்ட்ரெஸ்னாலே பேரபோலிக் நேச்சர், அப்புறம் இது வந்து பெண்டிங்கில் வந்து லீனியர்னு பார்த்தோம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, இது லீனியரில் இருக்குது, இது பேரபோலிக் நேச்சரில் இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்கள் ஐ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஷியர் பார்த்தோம்னா எங்கள் ஐ ஆகும்னா அதோட நியூட்ரல் ஆக்சஸில் தான் ஐ ஆகும், இங்கே சென்டரில் நியூட்ரல் ஆக்சஸில் ஐ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பெண்டிங்கில் பார்த்தோம்னா இந்த இந்த ஆக்சஸ் சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுவாங்க, ஸ்கின் ஃபைபர்னு சொல்லுவாங்க, ஸ்கின் ஃபைபர்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்டிங்கில் வந்து ஸ்கின் ஃபைபரில் தான் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஐ ஆகும்னு சொல்லுவாங்க. ஷியரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியூட்ரல் ஆக்சஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்கின் ஃபைபர்லேயும், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நியூட்ரல் ஆக்சஸ்லேயும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கர்வ்டு பீம் அண்ட் நார்மல் பீம். ஓகே, கர்வ்டு பீமுக்கும் நார்மல் பீமுக்கும் எக்ஸாம் கேட்கலாம். கர்வ்டு பீம் செயின் லிங்க்ஸ் வித் என்சைட் லோட், கிராங்க் ஹூக் சப்ஜெக்டட் டு லோட், ரிங்ஸ் வித் யூனிஃபார்ம் டென்சைல் லோட், இதெல்லாமே வந்து கர்வ் பீம்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நார்மல் பீம் வந்து கேண்டிலவர் பீம் வித் பாயிண்ட் லோட் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் கர்வ்ஸ் கிராஸ் செக்ஷன்னாலே நம்ம கர்வ் பீம்க்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது த்ரீ வந்து கர்வ் பீம்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இது வந்து நார்மல் பீம்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஃபெயிலியர் ஆஃப் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எப்போ ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு இந்த இதை வச்சு கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லென்த்து சொல்லியிருக்காங்க, ஒரு ராட்ல லென்த்து, அப்புறம் அதோட பிரெத் அதோட டயாமீட்டர் வந்து தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்போ அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர் எப்போ நம்ம வந்து அதை கண்டுபிடிப்பாங்கன்னா லென்த் வந்து அதிகமாக இருக்கும், லென்த் வந்து டயாமீட்டரோட லென்த் வந்து டிவை டூட வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ தான் அந்த ஃபெயிலியர் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐ செக்ஷனில் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஐ ஷியர் ஸ்ட்ரெஸ்னாலே நம்மளுக்கு பேரபோலிக் நேச்சர்னு பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ல வந்து இங்கே வந்து எங்கள் ஐ ஆகும்னா இது வந்து ஃப்ளேம்ஸ்னு சொல்லுவாங்க, இது வெப்னு சொல்லுவாங்க இந்த பார்ட். ஸோ இந்த வெப்பில் இந்த பார்ட் அப்படியே வந்து பேரபோலிக் நேச்சர் லை ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த வெப் பார்ட்டில் தான் லை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஐ செக்ஷனில் வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஒரு ரெக்டாங்கிள் பீம்ல எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டாங்க, ரெக்டாங்கிள் பீம்ல அது வந்து எப்போ மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கேட்டாங்க, அது வந்து எங்கள் லை ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் இனர்ஷியா எங்கள் ஐ ஆகும்னா லாங்கர் சென்ட்ரோடல் ஆக்சஸில் ஐ ஆகும், அது வந்து லாங்கர் அப்படின்னு வந்து நம்ம ஆச்சுக்கணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மினிமம் எப்போதுனா லாங்கர் சென்ட்ரோடல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டிசைன் கண்டிஷன் ஃபார் டிசைன் ஆஃப் பீம் அப்படின்னு சொல்கிறாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய கிராஸ் செக்ஷன் இங்கே இருக்குது, ஐ கிராஸ் செக்ஷன், ரெக்டாங்குலர், ஸ்கொயர், அப்புறம் சர்க்குலர். ஸோ இதில் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்போ எதுக்கு மேக்ஸிமம் இருக்கணும், ஐக்கு ஐ செக்ஷன், அதுக்கடுத்து ரெக்டாங்கிள், அதுக்கடுத்து ஸ்கொயர், அதுக்கடுத்து சர்க்குலர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கும் ஆவரேஜ் ஷியர்ஸ்க்கும் ரேஷியோ பார்க்கலாம் ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. சர்க்குலர் செக்ஷனோட இது வந்து 4/3 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் எல்லாமே 3/2 சொல்லுவாங்க. ஸோ 4/3 இது ரேஷியோ வந்து 1.33. ஸோ அது வந்து 33% சொல்கிறாங்க. அதே 3/ இது இதோட ஸ்கொயர், ட்ரையாங்கிள், அப்புறம் ரெக்டாங்கிள் வந்து 3/2 சொல்கிறாங்க, அது 1.5 50% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டைமண்ட் கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அதோட கிராஸ் செக்ஷனோட ரேஷியோ சொல்கிறாங்க 9/8 அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1.125 ரேஷியோ வந்து 1.9/8, அதோட இது வந்து 1.125. ஸோ 12.5% அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்க்குலர் பீம் வந்துட்டு 4/3, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயருக்கு வந்துட்டு 3/2, டைமண்ட் வந்துட்டு 9/8. நெக்ஸ்ட் வந்து அதே டவு மேக்ஸ் அண்ட் 4/3னாலே நம்ம இது வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ டிமேக்ஸ் டவு மேக்ஸ் பை டவு ஆவரேஜ் வந்து 4/3. ஸோ 4/3 இதில் வந்து என்ன சொல்லுறாங்கன்னா அந்த டவு ஆவரேஜோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளமில் வந்து இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ டவு ஆவரேஜ்னாலே ஃபோர்ஸ் பை டவுனால் ஃபோர்ஸ் பை ஏரியா போட்டோம்
போடும்போது அப்ப டவு மேக்ஸ் எப்படி எழுதணும்னா 4/3 வந்து 4/ ஏரியா அப்படினு நம்ம சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பென்ன நெக்ஸ்ட் இது என்னன்னா அதே சேம் தான். இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஆவரேஜ் டு மேக்ஸிமம் கேட்டா ரேஷியோஸ் அப்படியே மாறும் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் டு ஆவரேஜ் கேட்டா 4/3. ஸோ ஆவரேஜ் டு மேக்ஸிமம் கேட்டா அதே சர்க்குலேஷன் 3/4. ஸோ 3/4னா அதோட ரேஷியோட வேல்யூ 0.75. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜா இருக்கும் ஆவரேஜ் டு மேக்ஸிமம்னா 25% இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ.